25 படங்களில் என்னோட சேர்ந்து பயணம் செஞ்ச உங்கள் எல்லோருக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் நான் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சண்டைக்கோழி 2 பாகம், எனக்கு சண்டைக்கோழி 2 அப்படின்றது சொல்கிறத விட முதல்ல சண்டைக்கோழி 1 பற்றி நான் சொல்லிடுறேன். அது எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, ஒரு பிரபல நடிகருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. ஐ திங்க் விஜயோ சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை. நான் தற்செயல அந்த கதை கேள்விப்படும்போது லிங்கு எனக்கு நீண்ட நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் நண்பர். அப்பா படத்தில் அசிஸ்டண்டேட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. ஸோ ஒரு உரிமையோடு வந்து இந்த கதை ஒரு ஒன்லைன் ஜிஜே சினிமா ஞானவேல் சாரும் ஜெயபிரகாஷ் சொல்லும்போது லிங்குக்கிட்ட போய் ஒரு பயங்கர ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்போ செல்லமே கூட ஒன்று ரிலீஸ் ஆகலை போய் கேட்டேன், லிங்கு இந்த மாதிரி நீ ஒரு கதை வச்சுருக்கியாமே, அம்மா உனக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைன் கேள்விப்பட்டேன், அது வந்து நான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு யோசிச்சாப்பில். அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த படம் நடந்தது. பூஜை ரூமில் இருக்கிற சாமியை நம்பணும்னு இல்லையோ, இந்த சாமியை நம்பி என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்புல ஃபஸ்ட் பார்ட். அங்கே தான் தொடங்கிச்சு என்னோடய வாழ்க்கை. எல்லோரும் சொல்கிறது அதான், இந்த போல்ட்னஸ்ஸு தைரியம் ஒன்று எனக்கு கொடுத்த தைரியம் இவன் தான். ஏன்னா 2 படத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நியூ கமர், ஜஸ்ட் ஒரு ரேங்க் நியூ கமர், ஃபஸ்ட்டு படம் முடித்தோடனே ஒருத்தர் கொடுக்குறது வந்து உண்மையிலே தைரியம் வேணும். நான் அந்த படத்தில் பணியாற்ற இப்போ கனல் மாஸ்டர் ஆகட்டும் எல்லோரும் வந்து கொடுத்த அந்த தைரியத்தில் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் கிடச்சிது. தாவணி போட்ட தீபாவளின்ற பாடல் மூலிமா பட்டி தொட்டி வரைக்கும் என்னை வந்து போய் சேர்க்க வச்சுது. இன்னொரு மாநிலத்துலேயும் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிது பந்தியம்குடி ரிலீஸ் ஆகும்போது. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நினச்சிருந்தா இவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனோட இந்த படத்தை எடுத்து அவர் வந்து சேஃபாக இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா நினச்சிருந்தா அந்த ரீமேக் ரைட்ஸ் வந்து பெரிய தொகையை பல கோடிக்கு விற்று காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட ஆசை வந்து நான் ஒரு என் பையன் வந்து இந்த மாநிலத்துலேயும் தெலுங்கு மாநிலத்துலேயும் வந்து ஒரு ஹீரோவாக நான் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணார். மொதல் வாரம் 2 வாரம் கூட்டமே இல்லை, எல்லாரும் வீட்டில் திட்டணும், என்கிட்ட பெசாமல் வந்து வந்த விலைக்கு விற்றுருக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணு 3 வாரம் பாருன்னு 3 வாரம் வளமோதி வந்தாங்க கூட்டம். அன்னைக்கு வந்த அந்த விஷயந்தான் இன்னி வரைக்கும் எனக்கு காப்பாற்றிட்டு இருக்கு. அண்டு 25-24 படங்கள் முடித்து 25வது படத்தில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இட் இஸ் அது ஒரு சாதனையாக நான் அப்படின்னு நான் சொல்லலை, பட் 25th ஃபிலிம் எனக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் சண்டைக்கோழி அமைஞ்சது தான் எனக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி. மறுபடியும் அதே சாமி தான் நான் நம்புகிறேன், பூஜை ரூமில் இருக்கிற சாமியை விட இந்த சாமி தான் மறுபடியும் நான் நம்புகிறேன். எனக்கு இந்த 2 பாகம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக, வெற்றின்றது ஒரு படத்துக்கு தாண்டி ஒருத்தர் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும். அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து லிங்குசாமி கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், இந்த பாலுவந்திர என்ற கதாபாத்திரம் வந்து டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு உண்மையிலே நல்லா இருக்கும்னு தோணுது. சண்முகராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த காட் ஃபாதர் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தா நல்லாயிருக்குமே, ஒரு சீரீஸாக நான் ஒரு 13-14 வருஷம் கழித்து எல்லோரும் சந்திக்கிறோம், வெவ்வேறு படங்களை சந்திச்சுக்கோம், பட் இந்த திரைகளை சந்திக்கும்போது ஒரு மெமரிஸ். அந்த இந்த சண்டைக்கோழி 2 பண்ணும்போது உண்மையிலே காட் ஃபாதர் படத்தில் அந்த ஞாபகங்கள் தான் வந்தது. கீர்த்தியோட நடித்ததுக்கு மோர் தென் சந்தோஷம், எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கீர்த்தி, நான் உங்கள் படங்கள் நான் பார்த்துருக்கேன் தொடரி மற்ற படங்கள், பட் எனக்கு ஒரே ஒரு கிளிப்பிங் மாநாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டினாங்க, நின்று உட்காந்துட்டு இருந்தால் நின்று கை கொடுத்து கன்ஃபார்மாக வந்து இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும்ன்ட்டு அன்றைக்கே சொன்னது, கண்டிப்பாக இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும் ஒரு மரியாதை வந்தது. அதே சமயத்தில் இட்ஸ் லைக் எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கிடச்சிருக்கு இந்த படம் மூலிமா. பல எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு 12th கிளாஸ் நின்று பேசுகிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷும் ஒரு எழுத்தாளர் தான், அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷ் நான் இயக்க போகிறேன்னு இல்லையோ எழுதி வச்சுக்கோங்க, கீர்த்தி சுரேஷ் ஒரு இயக்குனராக வந்து உங்கள் முன்னாடி
கண்டிப்பாக நிற்க போகிறாங்க. ஷி இஸ் கோயிங் டு, எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி வில் பிகம் அ டைரக்டர் பிஃபோர் விஷால் பிகம்ஸ் அ டைரக்டர். டைலாக்ஸ் பை லிங்குசாமி, அது பாருங்கள் எங்கே போனாலும் கீர்த்தி எங்கே போனாலும் வந்து லிங்குசாமி இருக்கணுன்றது அவர் ஆசைப்படுறாரு. எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் கீர்த்தி சுரேஷ். எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி செட்டில் வந்து ராஜ்கிரண் சார் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து இது உங்கள் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் பக்கத்தில் நின்னாலே, பக்கத்தில் சண்முகராஜ் சார், தென்னுவன் சார் எல்லோரும் நிற்கும் போதே, இது என் குடும்பம், இந்த குடும்பம் எப்படி செயல்படணும், எங்கே போகணும், யாருக்கு வணக்கம் வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் எனர்ஜி கிடைச்சிது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லிங்கு கேட்டாப்பில் செகண்ட் பார்ட் வந்து சக்தி கேமராமேன் ஓகேயா, உனக்கு யார் தோணுதோ நீ வச்சுக்கோப்பா, பெரியவங்க சின்னவங்க அப்படியே இல்லை, உனக்கு டேலண்ட் நம்பி நீ யாருக்கு நீ வாய்ப்பு கொடுக்குறியோ நீ வச்சுக்கோணும். அந்த வகையில் சக்தி வந்து அந்த நம்பிக்கை வச்சது வந்து வீண் போகலை, அதை விட ரெண்டு மடங்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. சக்தி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் இந்த படம் மூலிமா. அண்ட் ஐ கேன் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் மை ஃப்ரெண்ட் மை பிரதர் பிரவீன் கேல். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து லிங்குக்கே தெரியாது, ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இந்த படத்தை எனக்கு சொன்னது வந்து ஒரு தயாரிப்பாளராக பிரவீன் தான். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும்ன்ட்டு பிரவீன் தான் எனக்கு சொன்னாப்பில் பார்த்த உடனே. அண்டு மற்றபடி கவிஞர்கள் எல்லோரும் வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நடிகனா இந்த ட்ராவலில் நான் சத்தியமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்றைக்கி ஒரு இயக்குனராக வரணுன்றது நோக்கத்தில் தான் இருந்தேன். பட் ஒரு நடிகனாக இத்தனை எழுத்தாளர்கள் மத்தியில் அறிவுமதி சார், பிறைசூரன் சார் அங்கிட்ட உட்காந்துருக்காரு, நல்ல மனிதர் சந்திச்சதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜோ மல்லூரி சார், எல்லா கவிஞர்கள், அனைத்து நண்பர்கள், ஏகாதசி எல்லோரும் வந்து எனக்கு, அதாவது கிள்ளி பார்ப்பேன், எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் சில நேரத்தில். பிரபு சாரோட நடிக்கும்போது, இல்லை ராஜ்கிரண் சாரோட நடிக்கும்போது, இல்லை பாலா சாரோட இயக்கத்தில் நடிக்கும்போது எனக்கு நான் அப்பப்போ கிள்ளி பார்ப்பேன். சார் எனக்கும் ஒரு சவுத் இந்தியாவில் எனக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு, ஐ எம் என்ஜாயிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சண்டகோலி 2, பந்தியம்கோடி 2 ரெண்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் அக்டோபர் 18, ஆயுத பூஜை அன்னைக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு த பிக்கெஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு நான் பெருமையாக சொல்வேன். லைக்கா நிறுவனம் மூலிமா, பென் நிறுவனம் மூலிமா வந்து ஸ்க்ரீன் சீன் வந்து அவங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்த்து வேர்ல்டு வைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பிரிண்ட் போட்டு, இது ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி ஒரு ரிலீஸ் இருக்க போகுது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். எனக்கு திரும்பவும் ஒவ்வொரு மேடையிலையும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வேண்டுகோள் அவ்வளோதான். இது வந்து இந்த அனல் அரிஸ் மாஸ்டர் வந்திருக்காரு, அவரோட எனக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ்னாலே எனக்கு வந்து அந்த பயம் போனதுக்கு காரணமே இப்படிப்பட்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் பார்க்கும்போது 100 தையல் ஆயிடுச்சு. கனல் கனல் மாஸ்டர் மூலிமா எந்த தையலும் வரல, அது சாரி அனல் அரசு மாஸ்டர் மூலிமா எந்த தையலும் வரல, கனல் கனல் மூலிமா தான் வெற்றிகரமாக 100 தையல் வந்துருச்சு உடம்புல. என்னை எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இப்போது ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் உங்ககிட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து ப்ளீஸ் ஒரு 3 நாள் கழித்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா சின்ன திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்களும் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எஸ் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இது உங்களோட லிபர்ட்டி. நீங்கள் படம் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து எப்படி சொல்லணுன்றது நான் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான் சொல்வேன், என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி நான் சொல்ல. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோளாக வைக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 3 நாட்கள் கழித்து உங்கள் ரிவ்யூவை நீங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர், அது நல்ல படமாக இருக்கலாம், சில நேரத்தில் கெட்ட படமாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி, பட் எல்லோரும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த 3 நாட்களில் வந்து காப்பாற்றுறதுக்கு, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், தமிழ் திரையுலகமும் நல்லா இருக்கணும். இந்த படம் இறையருளால், உங்கள் ஆதரவினால் மிக பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
எங்களது வெற்றிக்கு உதவுமாறு உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.